வெல்கம், இட்ஸ் மீ லலிதா, ஆதித்யாஸ் மாம். இது காலையில் செஞ்ச உருளைக்கிழங்கு வறுவல். ஆதித்யா காலேஜ் லஞ்சுக்காக பாக்ஸில் கட்டுறதுக்காக கோகோனட் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணினேன். அதுதான் அது மீதி இருக்குது. அடுத்து இப்போ வந்து மதியானத்துக்கு சமைக்கணும் லஞ்சு சமையல். அதுக்கு வந்து பருப்பு எடுத்து கழுவின்னுருக்கேன். தோரம் பருப்பு அரை கப்புக்கும் கம்மி, 1/3 கப் இருக்கும். எடுத்து கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊறுனுச்சுன்னா அப்புறம் அதை குக்கரில் போட்டு வேக வைக்கணும். இன்றைக்கி மதியான சமையல் வந்து அரைக்கீரை கடையலும் வெண்டைக்காய் பொரியலும் தான். கீரை கடையிறதா இருந்தால் முக்கியவாசி நான் குக்கர்லே பண்ணிவிடுவேன். அது கொஞ்சம் சாஃப்டாக வெந்துடும், ஈஸியாக இருக்கும் கடையிறதுக்கு. இப்போ கீரை கடையலுக்கு வேண்டியது வந்து வெங்காயம் 3 தக்காளி, கொஞ்சமாக புளி, பச்சை மிளகாய் 3 பூண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புளி வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடலாம். சில சமயம் நான் புளி போடுவேன், சில சமயம் போட மாட்டேன். நான் இதுக்கு வந்து புளி போட்டால் நல்லாயிருக்கும் அந்த அரைக்கீரை கடையலுக்கு, அதுக்காக தான். வேணான்னா அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு நான் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் கீரை மற்ற வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டுக்கிறேன். போட்டு திருப்பி இன்னொரு வாட்டி குக் பண்ணணும். 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி, வெங்காயம் அரிஞ்சு வச்சது, பூண்டு ஒரு 10 கிட்டக்க போட்டிருக்கேன். தக்காளியும் 3 தக்காளி அரிஞ்சது. இதுக்கு வேண்டிய உப்பு 1 ஸ்பூன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். விட்டு மூடி குக்கர் போட்டு மூடி 1 விசில் விட்டால் போதும். கீரையை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் மூடி வச்சு குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கடையறதுக்கு நான் குக்கரில் தான் பண்ணிடுறது. மற்றபடி பொரியல் வதக்கல் வரும்போது அது பாத்திரத்தில் பண்ணிடுவேன். நான் மூடி போடாமையே ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும் தான் கீரை. கடையும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கட்டுமே தான் குக்கரில் போட்டு பண்ணிடுவேன் நான். கீரை நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ தாளிக்கணும். அவ்வளோதான். ஒரு சின்ன பேன் எடுத்து தாளிக்கிற பேனில் எண்ணெயை விட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், 4 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு அந்த கீரைக்கடையலில் போட்டுட்டால் கீரைக்கடையல் ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்டியாக இருக்கும் கீரைக்கடையில் அரைக்கீரைக்கடையல். கீரை அப்பப்போ எடுத்துக்கிறது நல்லது தானே உடம்புக்கு. வாரத்தில் 1 வாட்டி 2 வாட்டியாவது எடுத்துக்கணும். அடுத்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். எண்ணெயை காய வச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 2-3, பெருங்காயம் கொஞ்சமாக, பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கினேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுருக்கேன். இது கூட பொடியாக நறுக்கின பூண்டும் 1 10 பூண்டு, 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது இது கூட கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா வந்து வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி பிசுபிசுன்னு இருக்கும். அந்த அதை ஒரு மாதிரி நல்லா அந்த ஸ்டிக்கினஸ்லாம் போகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். அந்த ஸ்டிக்கினஸ் போனதுக்கப்புறம் மிளகாய், மஞ்சள் பொடி, மிளகாய், உப்பெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு விட்டால் பொடியோட ரெடி ஆகிடும். இப்போ ஓரளவுக்கு ஸ்டிக்கினஸ் போயிடுச்சு. இப்போ நான் இது கூட மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ திருப்பியும் இதை வந்து நல்லா அந்த கடாயிலேயே அப்படியே கலந்து விடலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். தண்ணி விடாமல் கலந்து விடணும். கொஞ்ச நேரம் கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணியை வந்து கொஞ்சமாக தெளித்த மாதிரி விட்டு அதை வந்து தட்டு போட்டு மூடி வேக வைக்கணும். கொஞ்சம் நேரம் இருந்தாலும் சீக்கிரம் வெந்துடும் வெண்டைக்காயெல்லாம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கீரைக்கு தொட்டுன்னு சாப்பிட இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் பொரியல் 2-3 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று தக்காளியும் போட்டு பண்ணலாம், இன்னொன்று கொஞ்சம் ட்ரையாக பண்ணுவோம். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் வந்து அது நல்லாயிருக்கும். எல்லாேருக்கும் என்னுடைய லஞ்ச் ரெசிபி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துருக்கவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். மீண்டும் என்னுடைய அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல சமையலுடன் உங்களை சந்தித்து பேசுகிறேன். தேங்க்யூ. டேக் கேர்.